ஒரு ஒரு டாக்டர் அதிமுக ஆட்சி காலத்துல வந்து பக்கத்து வீட்டு அம்மாவோட சண்டையை போட்டுறாரு. சண்டையை போட்டு அவங்கள பழி வாங்குற தீவிர முயற்சியில வீட்டுக்கு முன்னாடி சூசு போயிடுறாரு. என்னங்க சின்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னா ரொம்ப சில்லற பிரச்சனையாகவும் தெரியுது. இதெல்லாம் ஒரு டாக்டர் பண்ற வேலையா, அரசு மருத்துவர் பண்ற வேலையான்றது ஒரு பக்கம், டாலரன்ஸ் லெவல் அது ரெண்டாவது. இதை தாண்டி அவர் ஏபிவிபி மாணவர் அமைப்புல முக்கியமான ஆளா இருக்கு. அப்போ ஒரு மாணவர் அமைப்பு இயக்கம், அது எந்த இயக்கமாக வேணா இருந்திருப்பது, நீங்க ஏபிசிடி இயக்கமா இருக்கும்போது மன்னாரன் கம்பெனி மாதிரி ஏதோ ஒரு லெட்டர் பேட் கட்சியா கூட இருந்திருப்பது, இயக்கம்னு சொல்லி 10 பேரை கூட்டுறாளு பொறுப்பா இருக்கணுமா இல்லையா. அப்ப பக்கத்து வீட்டுல சூசு போறாரு, அவரும் அந்த அது மேல அவர் மேல ஒன்றும் பெரிய நடவடிக்கை எடுக்க முடியாமல் அவரை பத்திரப்படுத்துறாங்க. நீங்க இன்னைக்கு வந்து அவரை ஒரு வந்து ஒரு சஸ்பெண்ட் பண்ணிருங்க. குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும், அதாவது ஸ்வச் பாரத் திட்டம் வராவிட்டால் இந்தியா எப்படி இருக்குங்கிறத ஒருத்தர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாரு, அது ஒரு தப்பா அப்படின்னு ஒரு கருத்து. அப்படி இருக்காரு. ஸ்வச் பாரத் வந்துருச்சுன்னா அப்புறம் என்னத்துக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணாரு. சரி, அதான், அதாவது வந்து இந்த இந்த ஒரு விஷயத்த அவரு தைரியமாக செஞ்சாரு. அன்னைக்கு வந்து அவர்கள் ஆட்சியாளர்கள் கடும் நடவடிக்கை எடுக்கல, அவர் வந்து நல்லபடியாக வாழ வைக்கிறதுக்கான வேலைகள் தான் நடந்தது. இன்னைக்கு ஏபிவிபி அமைப்பு வந்து முதல்வர் வீட்டை முற்றுகையிட கிளம்புது அனுமதி இல்லாம, முதல்வருக்கு பாதுகாப்பு குறைபாடுன்னு அதை கருத்தில் கொண்டு அவங்களெல்லாம் அரெஸ்ட் ஆகிறாங்க. சரி, ஒரு போராட்டம் பண்றாங்க, அதுக்கு அரெஸ்ட் பண்ணணுமா, அவ்வளவு தீவிரமான நடவடிக்கை வேணுமான்னு கேள்வி கேட்கலாம். இன்னைக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, அவர்கள் அனைவரும் தங்களுடைய பெயரை தவறாக சொல்லி தங்களுடைய விலாசத்தை தவறாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன் பெயரையும் விலாசத்தையும் தவறா சொன்னாங்க சொன்னா, அவர்கள் சார்பாக வாதாடுற வக்கீல் சொல்றாரு அவங்களோட பாதி பேர் நிக்நேம் கொடுத்தாங்கன்றது. கோர்ட்ல நிக்நேம் கொடுக்க கூட கூடாது, சரியான பெயரை தான் கொடுக்கணும்னு தெரியாத அப்பாவிகள் எல்லாம் சேர்ந்து முதல்வருக்கு எதிராக வேற வேற ஊர்கள்ல இருந்து வந்து போராடி இருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு அப்பாவிகளாக இருக்கிறார்கள், அந்த அப்பாவிகளுக்கு இயக்கிய இயக்கம் வந்து எந்த அறிவோடு இயங்கி இருக்கிறது அப்படின்றலாம் அவங்களுடைய கற்பனைக்கு விட்டுறேன். சரி, அவர் அப்ப ஒரு குறைந்தபட்சம் நீங்க ஒரு ஜெயிலுக்கு போறீங்கன்னா, ஒரு மாணவர் அமைப்பை சார்ந்து நீங்க கைதாகிறீங்கன்னா, உங்களுடைய பெயரையும் உங்க அட்ரஸையும் கொடுக்காம பொய்யா சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம் என்கிற அந்த நோக்கம், உள்நோக்கம் எங்கிருந்து வருது அப்படின்றதான் கேள்வியா இருக்கு. அவர்கள் எல்லாம் மாணவர்கள் தானா போன்ற பல்வேறு கேள்விகளும் வருது. இவர்களுடைய படிப்பு கெட்டு போயிடும் அப்படின்னு ரொம்ப அக்கறையாக அந்த வக்கீல் கேட்டுக்கிறார். நிச்சயமாக அவங்க படிப்பு கெட்டு போயிருன்றது ரொம்ப வேலிடான க்வெஸ்சன். ஆனா இல்லாத ஒன்றை மதக்கலவரமாக ஆக்க முயற்சித்து மாநிலம் விட்டு மாநிலம் தாண்டி வந்து படிப்பு கெட்டு போயிருன்ற தெரிஞ்சு போராட்டத்தில் குதிச்சு அப்புறம் பொய்யான பெயரையும் அட்ரஸையும் கொடுத்து இவ மாணவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் கெட்டு போயிரும்னு தெரிஞ்சு அவர்களை தள்ளி விட்ட கூட்டம் அல்லது வெறியூட்டிய கூட்டம் வெக்கப்படணுமா, அல்லது கோர்ட் வந்து என்ன பண்ணாலும் பரவாயில்லன்னு மன்னிச்சு விடணுங்கிற இடத்துக்கு நகரணுமா? ஜாமியா பல்கலைக்கழகத்துல, ஹைதராபாத் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில, டெல்லியில போன்ற பல்வேறு இடங்கள்ல படித்து கொண்டிருந்த மாணவர்கள் மேல பல்வேறு வழக்குகளை போட்ட காவல்துறைக்கு என்ன சொல்லுவாங்க? அவர்களுடைய படிப்பெல்லாம் கெட்டு போகாதா? அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையெல்லாம் வீணா போகாதா? அவர்கள் செய்ததெல்லாம் என்ன? அவங்க கேம்பஸுக்குள்ள இருந்தாங்க, கேம்பஸுக்குள்ள நடந்த விஷயங்களுக்கு நீங்க வந்து காவல்துறையையும் காவல்துறை போன்று உடையணிந்த அடியாள்களையும் உள்ள அனுப்பி அவர்களை தாக்கு தாக்கு என்று தாக்கினார்கள். அப்படி எதுவுமே நடக்கல. எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு இந்த விஷயத்துல. கொஞ்சம் நேரம் இருந்தாலும் பொறுத்துக்குங்க, அடுத்த செய்திக்கு போறது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டாலும் பொறுத்துக்குங்க கார்த்தி, எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. நான் இத வந்து ஜனநாயக ரீதியாக தமிழ்நாடு அரசு கையாண்டது அப்படின்னு சொன்னேன். அதாவது ஸ்டாலின் வந்து அவரை கொல்ல முயற்சி நடந்ததுன்னு சொன்னாரா? உள்ள போட்டுக்கலாம்ல, 124A உள்ள போட்டுக்கலாம்ல, எத்தனை மாநிலத்துல போடுறாங்க அப்படி பேட்டியாவது கொடுத்துருக்கலாம்ல, அவருக்கு அரசியல் பண்ண தெரியல, ஜனநாயக ரீதியா பண்றாரு அப்படின்னு சொன்னதுக்கு ஒருத்தர் வந்து கேக்குறாரு, நியாயமான ஒரு கேள்வி கேட்டாரு, நீங்க ஜனநாயக பூர்வமாக நடந்துகிட்டாருன்னு சொல்றீங்க, ஆனா வேற சிலர் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு பயந்து போய் அவர் வந்து மென்மையாக நடந்து கொள்கிறார்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு கமெண்ட்ல வந்து கேக்குறாங்க. எனக்கு அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, நீங்க சொல்லுங்களேன். இல்ல, அதாவது ஒரு 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 மாநிலம் எந்த நேரத்துல எதை செய்யணும் அப்படின்ற அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியம்.
இதுவே ஒரு பெரிய ஒரு நகர்வு தான். நம்ம எதிர்பார்த்தது மாதிரி அண்ணாமலையை தூக்கி உள்ள போடுங்க அப்படின்னு நம்ம நம்ம சொல்றதும் ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறதும் ஒன்றல்ல. மதமாற்றத்து தொடர்பாக அவர் பேசினார்னா அப்ப கோர்ட் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கோம், அங்க இருந்தவர் என்ன பதில் சொல்லியிருப்பாரு, இங்க இருக்கிற தொடர்ந்து பொய் சொல்லக்கூடிய ஒரு யூடியூபரை தூக்கி உள்ள வச்சா கூட அவருக்கு கருத்து வந்தனம் இருக்குன்னு சொல்லும் போது ஒரு ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு கட்சி தலைவரை வந்து நானும் சொல்ல முடியாது. ஆனா ஒரு கேள்வி கேட்கலாம் உங்ககிட்ட, பொய் தகவல்கள் கொடுத்தாங்க அந்த பையங்க, ஒரு 12 பேரு பையங்களும் பொண்ணுங்களும் 12 பேரு 12 மாணவர்கள் அந்த ஏபிவிபி மாணவர்கள் பொய் தகவல்கள் கொடுத்தார்கள்னு சொன்னீங்கல்ல, எனக்கு தளபதியில ஒரு சீன் ஞாபகம் வருது, புஷ்பால ஒரு சீன் ஞாபகம் வருது, ரெண்டு திரைப்படம் தானே. அப்பா பெயர் கேட்கும் போது பொய் சொல்லாம அவங்க வந்து துடிப்பாங்க, கோவப்படுவாங்க, ஆனா மறந்து போய் கூட அப்பா பெயரை பொய்யா சொல்ல மாட்டாங்க. இதுதான் சினிமா நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இங்க அப்பா பெயரையும் தப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு செய்தியில இருக்கு. அது அப்படியே கடந்துருவோம் சார். சரி, அடுத்துதான் பல விஷயத்த கடந்துட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய குடும்பத்துல உண்டானவர்களுடைய அப்பாக்கள் தொடர்பான கேள்விகளை எல்லாம் கூட நாங்க ஈஸியா கடந்துதானே போனோம் அப்படின்னு ஒரு முதலமைச்சர், ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கேட்ட கேள்வியையும் நம்ம இப்படித்தான் கடந்து போயிருக்கிறோம். அது ரொம்ப ஒரு ஒஸ்டான ஒரு விஷயம். ஒரு ஒரு ஒருத்தர் வந்து ஒரு இயக்கத்தை கட்டமைப்பதோ அல்லது அந்த இயக்கத்துக்கு ஒரு வேலை செய்ய வைக்கிறதோ பெரிய விஷயம் இல்லை. அந்த பையனுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது, அதனால என்ன நாளை பின்விளை வரும், அதையும் சேர்த்து யோசிக்கணும். ஏவி விட்டுற இடத்துக்கெல்லாம் போய் விழுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்னாகும் அப்படின்ற கேள்விக்கான ஒரு இடம் தான் அது நான் நினைக்கிறேன். இது எல்லாம் JNU ல இருக்கக்கூடிய AISA மாணவர்களுக்கு பொருந்தும், SFI மாணவர்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் மாணவர்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா மாணவர்களுக்கு பொருந்தும், ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷனுக்கு பொருந்தும், ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷனுக்கு பொருந்தும், ABVP எப்படி பொருந்தும்? ABVP தான் பொய்யான பெயரு பொய்யான அட்ரஸ் கொடுத்துட்டு தப்பிச்சுட்டு வந்துருவாங்களே. ஏபிவிக்கு தான் கான்ஸ்டியூஷன் மேல நம்பிக்கை கிடையாது, நாடு மேல நம்பிக்கை கிடையாது, நீதித்துறை மேல நம்பிக்கை கிடையாது, காவல்துறை மேல நம்பிக்கை கிடையாது, முதலமைச்சர்கள் மேல நம்பிக்கை கிடையாது. கோர்ட் என்ன பண்ணுச்சு தெரியுமில, நான் ஒரு 2-3 செய்தியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அந்த செய்திகளின்படி கோர்ட் வாய்தா கொடுத்துட்டே இருக்கு, இன்னும் உள்ளேயும் வைக்கிற உள்ளதான் இருக்கணும்னு சொல்லல, வெளியில தான் போகணும்னு சொல்லல, இதை பற்றி எதுவும் சொல்லல, வாய்தா கொடுத்தா இருக்குன்னு ஒரு நாள் வாங்க, இன்று போய் நாளை வாங்க, அதை அதே போய்கிட்டு இருக்கு. உண்மையை சொல்றோம், எல்லா கோர்ட்டும் சினிமா பார்த்துட்டு தீர்ப்பு சொல்ல மாட்டேங்குது சார். இது சினிமால வராத சீன் ஒண்ணு செஞ்சிட்டாங்களாம்ல தமிழ்நாடு போலீஸ், இந்த பொய் தகவல் கொடுத்ததுக்கும் கேஸ் போட்டாங்களாமே. ஆமா, போட்டாங்க, அப்படிதான் செய்தி. சரி, அதாவது சேலஞ்ச் பண்றதுக்கு ஒரு லெவல் இருக்கு, டூ மச்சா சேலஞ்ச் பண்ணி என்ன வேணா செஞ்சுக்கலான்றப்ப சில நடவடிக்கைகளை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படின்றதான் அதோடைய கருத்தாக இருக்கு. நீங்க வந்து எதிர்கால விளைவுகள் என்ன ஆகும்னு கேட்டீங்கல்ல, எனக்கு ஒரு விளைவு கண்ணு முன்னாடி தெரியுது. ஒரு ஒரு அமைப்பு, ஆனா பாத்தீங்களா, நீங்கள் நானும் அந்த செயலை கண்டிச்சுட்டு அவங்களுடைய எதிர்கால விளைவு என்ன, அவங்க எதிர்காலம் என்ன ஆகும்ன்ற வருத்தத்தையும் படுறோம். ஆனா JNU மாணவர்களை பற்றியோ, ஜாமியா மாணவர்களை பற்றியோ, அல்லது இங்கு பல்வேறு சிக்கலில் சந்தித்த மாணவர்கள் எதிர்காலத்தை பற்றி யாரும் கவலைப்படல அப்படின்னு ஒண்ணு சொன்னி கொதிச்சாங்க. ஏன் தூக்குல போடல அவங்கள அப்படிங்கிற லெவலுக்கு, ஏன் சிறைக்குள்ளேயே வச்சிருக்கல அப்படிங்கிற அளவுக்கு தான் ABVP அவங்கள பத்தி பேசினாங்க. அதனால அவங்க பேசுற மாதிரி நம்ம பேச முடியாது. நம்ம இன்றும் அவர்களுடைய, ஏன்னா நமக்கு வழிகாட்டி காந்தி, காந்தி சொல்லிருக்காரு, குற்றங்களை வெறு குற்றவாளிகளே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால எனக்கு இந்த, நீங்க ஒரே ஒரு கேள்வி, நீங்க சொன்ன கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அடுத்த இதுக்கு போயிடலாம். அவருடைய விளைவு என்ன ஆகும்னா, எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இவங்க எல்லாரும் FIR போட்டு கேஸ் வாங்கி எதிர்காலத்துல வேலைகளுக்கு போக முடியலன்னா, அமைப்புகளுக்கு முழு நேர ஊழியர்கள் கிடைப்பாங்க அப்படிங்கறதுக்காகவே இப்படி இவங்களை வந்து தவறான இடங்களுக்கு தள்ளி விடுகிறார்களோ? என்னுடைய நினைவு சரியாந்த எல்லாம் வெளிமாநிலத்து மாணவர்கள். நீங்க கேஸ் சென்னையில் நடந்ததுன்னா சென்னைக்கு வந்து போறதுலேயே நொந்து போயிரும்,
பலர் பலர் வந்து வேற வேற மாநிலத்தை சார்ந்தவர்கள் அப்படின்ற செய்தியும் பார்த்தேன். அதுலேயே நொந்து போயிடுவாங்க, வர போக செலவழிக்க, அதே ரொம்ப ஹாரிபிளா இருக்கும். இவங்க வந்து ஸ்டாலினுக்கு எதிராக முற்றுகை போராட்டம் நடத்துறதுக்கு வெளிமாநிலங்கள்ல இருந்து வந்தா அவங்க மாணவர்களா? மாணவர்கள் வேற யாராவது வெளி மாநிலத்தில இருந்து வந்தவங்க வச்சு நடத்தினாங்கன்னா அவங்க எல்லாம் வந்து அடியாட்களாக மாறிட மாட்டாங்களா? அல்லது சமூக விரோதிகளாக மாறிட மாட்டாங்களா? இங்க உள்ளூர் பக்கத்து தெருவுல இருந்து வந்தா கூட சமூக விரோதி தான். சமூக விரோதி தானா? சரி.